நீங்கள் எல்லா பிஜேபிக்காரங்கிட்டையும் கேளுங்க பொது சிவில் சட்டம் பொது சிவில் சட்டம்னு சொல்கிறீ அந்த சட்டம் எங்கே நானும் கூகுளில் தேடுறேன் ஃபேஸ்புக்கில் தேடுறேன் இன்றைக்கி தெரிஞ்ச எல்லாம் கேட்குறேன் எங்கே பார்த்தாலும் சட்டமே கிடையாது பொது சிவில் சட்டம் சொல்லி ஆர்எஸ்எஸ் துவங்குனதுலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இன்றைக்கு வரையும் அந்த சட்டம் முன் கிடையாதுங்க சட்டமே இல்லை நம்ம எல்லாம் விவாதம் நடத்திக்கிட்டு காட்டில் தான் பேசிக்கிட்டு இருக்கோம் ஒரு சட்டம் ஒன்று இருந்தால் தானே அந்த சட்டத்தோட நிறைவுரை செய்ய முடியும் ஆனால் போன ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி மோடி மத்திய பிரதேசத்தில் போய் பாஜக வாக்குச்சாவடி முகவர் கூட்டத்தில் பேசுகிறாரு ஒரு நாட்டுக்கு அப்படி ரெண்டு சட்டம் ஒரு வீட்டுக்கு அப்படி ரெண்டு சட்டம் எல்லோரும் சமந்தான மணிப்பூரில் தீவிரமான வன்முறை நடக்கிற போது அதை திசை திருப்ப மோடி பொது சிவில் சட்டம் என்ற கார்டு எடுத்து அப்படி போடுறாரு போட்டோன்னே நம்மளும் அதுக்குள்ளே போயிட்டோம் எல்லோரும் அதை தான் பேசிக்கிட்டு இருக்கோம் ஈஸியாக ஒரு நாட்டில் வந்து எப்படி நம்ம மூளையை வந்து திருப்பணும் நம்ம சிந்தனையை திருப்பணும் சொல்லி ஃபாசிஸ்டுகள் தெரிஞ்சிருக்கு ஏன்னா இன்றைக்கி தகவல் தொழில்நுட்ப யுகத்தில் நம்ம காலையில் எந்திரிச்சு என்ன பேசணும் என்ன சிந்திக்கணும் என்ன விவாதிக்கணும் எல்லாம் நம்ம மூளையை ஹேக் பண்ணுறான் வாட்ஸ்அப்பும் டிவியும் ஃபேஸ்புக்கும் தான் நம்மள வந்து தீர்மானிக்குது அப்போ என்ன செய்தி நம்மகிட்ட வரணும் அப்படின்னா இப்போ பொது சிவில் சட்டத்துக்கு இழுத்துட்டார் மோடி அதற்கு பிறகு நம்மளே திரும்ப வச்சு நம்ம மட்டும் இல்லை சுப்ரீம் கோர்ட்டே திரும்ப வந்தது வீடியோ வந்த பிறகு தான் வீடியோ வந்த பிறகு தான் திரும்ப இங்கே வரோம் நம்ம நாட்டை பொறுத்தவரை ஒரு முக்கியமான விஷயம் இந்த நாட்டில் வன்முறையோ ரேப்போ கொலையோ அது வர்க்கம் சாதி சார்ந்தது சொந்த ஜாதிக்காரனை ரேப் பண்ணிட்டா கடுமையாக கோவப்படுவான் ஆனால் ஒரு முஸ்லீம் பண்ணை ரேப் பண்ணிட்டால் அது ஒரு நாட்டில் ஒரு விஷயம் கிடையாது ஒரு தலித் பண்ணை ரேப் பண்ணால் அது ஒரு விஷயம் கிடையாது ஒரு கிறிஸ்டின் பண்ண ரேப் பண்ண ஒரு பழங்குடியை ரேப் பண்ண விஷயம் கிடையாது ஒரு ரேப்னா எல்லா ஒன்று தானே எல்லாரும் பெண்கள் தானே ஆனால் அப்படி இந்த சமூகம் பார்க்குறது கிடையாது அப்படி பிளவுபடுத்தி வச்சுருக்காங்க ஜாதி ரீதியாக உங்கள் சிந்தனையே அப்படி தான் இருக்கும் அவன் இறக்கம் கூட சாதி பார்த்து வர்க்கம் பார்த்து இங்கே வந்து வருது கொரோனா காலத்தில் தொழிலாளர்கள்னால் வடநாடு தொழிலாளர் அவ்வளவு நடந்து போனானே எவனாவது ஒருத்தர் வருத்தப்பட்டான்னு சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் நம்ம தான் பேசுகிறோம் முற்போக்காலத்தில் தான் மட்டும் தான் பேசுகிறோம் யாரும் பேசுறது கிடையாது அப்படி தான் இங்கே பொது சிவில் சட்டத்தை பொறுத்து அந்த டிராஃப்ட் எங்கே அப்படின்றத பொறுத்து இதுவரை வந்து எங்கேயுமே அந்த டிராஃப்ட் கிடையாது அப்படின்றதா உண்மை டிராஃப்ட் இல்லாமல் வந்து திசை திருப்பி பேச வச்சுட்டா ஒன்று ரெண்டாவது பொது சிவில் சட்டம் இதற்காக ஒரு கமிட்டி போட்டாங்க இருபத்தோராவது சட்ட ஆணையம் ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருடம் மோடி அரசாங்கம் உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி பிஎச் சவுகான் தலைமையில் ஒரு கமிட்டி போடுறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ஜூன் மாதம் அந்த ஆணையம் இந்தியா முழுக்க டிராவல் பண்ணி கருத்தெல்லாம் கேட்டு ஆகஸ்ட் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் தேதி அந்த ரிப்போர்ட்டை மோடி கவர்மெண்ட் கொடுத்தாங்க எழுபத்தையாயிரம் பேர் கருத்து சொல்லியிருக்கிறாங்க அந்த ரிப்போர்ட்டில் என்ன இருக்குது தெரியுமா அந்த ரிப்போர்ட்டில் ஏழாம் பக்கத்தில் யூனிஃபார்ம் பொது சிவில் சட்டம் தேவையற்றது அவசியமற்றது ஏழாம் பக்கத்தில் சொல்லியிருக்கு இந்த கமிட்டியை வந்து முதல்வர் ஸ்டாலின் போடல காங்கிரஸ் போடல யாரும் போடல மோடி அரசாங்கம் நியமித்த இருபத்தி ஓராவது சட்ட ஆணையம் என்ன ரிப்போர்ட் கொடுத்திருக்குன்னா பொது சிவில் சட்டம் தேவையற்றது அவசியமற்றது நீங்கள் அது நெட்லேயே வந்து கிடைக்கிது டவுன்லோட் பண்ணி யார் வேணாலும் பார்க்கலாம் ஏழாம் பக்கத்தில் அது இருக்கு ஆறாம் பக்கத்தில் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க இந்த சட்டம் உருவாக்குற வேலையை பாராளுமன்றம் செய்யாத சட்டத்தில் மாற்றம் கொண்டு வர வேண்டிய வேலை பெண்களுக்கு எதிராக பாகுபாடு இருக்குன்னா அதை சிவில் சமூகத்திடம் விட்டுவிடு முஸ்லீம் சமூகம் அதை பற்றி பேசட்டும் கிறிஸ்தவர்கள் பேசட்டும் பழங்குடிகள் பேசட்டும் இந்துக்கள் பேசட்டும் அந்தந்த மாநில அமைப்புகள் பேசட்டும் அவர்களெல்லாம் தீர்மானித்து இந்த பர்சனல் லாலில் வந்து திருத்தம் கொண்டு வரட்டும் நீ அதில் வந்து தலையிடாதேன்னு சொல்லி ஆறாம் பக்கத்தில் இருக்கு பதினேழாம் பக்கத்தில் இருபத்தி ஓராவது சட்ட பதினாலாம் பக்கத்தில் வந்து நாட்டின் ஒற்றுமைக்கு இது வந்து ஒரு பிரச்சனை கிடையாது வேற்றுமையை அங்கீகரிப்பது தான் நாட்டின் ஒற்றுமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ இருபத்தோராது சட்ட ஆணையம் அதை தான் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இருபத்தி ரெண்டாவது சட்ட ஆணையம் போட்டு இப்போ கருத்து கேட்டுக்கிட்டு இருக்கான் இருபத்தோரு சட்ட ஆணையம் இருபத்தோராது சட்ட ஆணையத்துக்கு என்ன பதில்னு இதுவரை சொல்லலை பிஜேபி பொது சிவில் சட்டம்னா என்னென்னா திருமணம் விவாகரத்து சொத்துரிமை தத்தெடுத்தல் இதுக்கெல்லாம் தனித்தனியாக இன்னைக்கு சட்டம் இருக்குது ஒரே சட்டம் கொண்டு வரணும்னு சொல்கிறான் நம்மளும் பல பேர் நினச்சிக்கிறோம் ஒரே சட்டம்னா நல்லது தானே ஒரே என்பது வேறு சமத்துவ சட்டம் என்பது வேறு ஒரே என்பது பாசிசம் சமத்துவம்னா வேற வேற மாதிரி தான் இருக்கும் ஈக்குட்டி என்பது வேறு ஈக்குவாலிட்டி என்பது வேறு சமன்னா இப்ப நீங்க அரிசி விலை இருக்கு கடையில் ஐம்பது ரூபாய்க்கு வைக்கிறான் ரேஷன் கடையில் வந்து ஒரு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க எல்லாரும் இந்த நாட்டோட குடிமகன் தானே ஒரே விலைக்கு விற்க நம்ம கேட்க முடியுமா இன்கம் டாக்ஸ் கூடுதலாக சம்பாதிக்கிறவன் கூடுதல் வரி எல்லாரும் இந்த நாட்டின் குடிமகன் எல்லாரும் சம அரசியல் சட்டப்படி ஆர்டிகல் ஃபோர்டின் படி எல்லாத்துக்கும் ஒன்று வையின்னு கேட்க முடியுமா ரிசர்வேஷன் இருக்குது பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு இருக்குது எல்லோரும் சமன்னா வையுங்க அப்படின்னு கேட்க முடியுமா இந்த நாட்டில் எல்லோரும் ஒன்றா டெல்லியில் ஒரு பெரிய ஸ்கூலில் படிக்கிற ஒரு பையன் ஒரு குழந்த அவங்க அப்பா ஐஏஎஸ்ஸாக இருப்பார் அம்மா ஹைகோர்ட் ஜட்ஜாக இருப்பாங்க அந்த பையனும் பொள்ளாச்சி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருக்கவங்க அப்பா அம்மாவும் கூலி வேலை பார்ப்பாங்க படிக்காதவங்களாக இருப்பாங்க ரெண்டு பேரும் ஒன்றா ரெண்டு பேரும் சமமாக ஓட விட முடியுமா ரெண்டு பேருக்கு சமமாக எழுத முடியுமா எப்படி சரியா இருக்கும் இடஒதுக்கீடு என்பே காலங்காலமாக உரிமை மறுக்கப்பட்டவர்களுக்கு வந்தது தானே அப்ப சமம் ஒரே என்பது சமம் என்று புரிந்து கொள்கிறார்கள் அப்படி இல்லை ஒரே என்பது ஃபாசிசம் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே பண்பாடு இது எல்லாம் ஃபாசிசம் பல்வேறு வேறுபாடுகளை அங்கீகரிப்பது தான் ஜனநாயகம் இதை ஆஞ்சல டிஎம்ஏ பாய் ஃபவுண்டேஷன் வழக்கில் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு வேறுபாடுகளை அங்கீகரித்து அதை ரெகனைஸ் பண்ணுறது தான் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியல் சட்டத்தின் அடிப்படை அதை பாராளுமன்றம் நினைச்சாலும் மாற்ற முடியாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்குது அப்போ பொது சிவில் சட்டம் என்பது அடிப்படையிலே ஒரு பன்மை தோறத்துக்கு எதிரானது வெறுமனே சட்டத்தில் சமத்துவம் கொண்டு வர்றதை எழுதுறது கிடையாதுங்க இங்கே உள்ள பல்வேறு பண்பாடுகளை அழிக்கும் முயற்சி தான் பொது சிவில் சட்டம் அது முஸ்லீம்க்கு எதிரானது மட்டும் கிடையாது பெரும்பான்மை இந்துக்களுக்கு எதிரானது இங்கே இந்துக்கள் தான் ஆயிரம் பண்பாடு இருக்கு அதை ஒழித்து பார்ப்பனிய வைதிக பண்பாட்டு கொண்டு வரது தான் அவர்கள் நோக்கம் ஏற்கனவே கிண்டு மேரேஜ் ஆக்டில் திருமணம்னா என்னன்னு வச்சிருக்கான் நீங்க ஐயர் வச்சு யாக வளர்த்து பெண்ணை வந்து கன்னியா தானம் கொடுத்து ஏழு அடி சுத்தி வந்து சப்தபதியின் சடங்கு பண்ணாதான் திருமணம் தமிழ்நாட்டில் சுயமேரே மேரேஜ் வச்சுருக்கோம் இன்னும் வந்து கஸ்டமர் இல்லா செல்லும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறான் அதனால் மற்ற திருமணங்கள் எல்லாம் தப்பிக்குது ஆனால் சட்டப்படியாக அவர்கள் வைத்திருக்குது இந்தியாவில் வைத்திய திருமண முறையைத்தான் சட்டம்னு வச்சுருக்கிறான் மனு தர்மத்திலேருந்து அதை அடிப்படை எடுத்துக்கிறான் ஏன் தானம் கொடுக்குறான் ஏன்னா பெண் வந்து மனு அடிப்படையில் மனு தர்ம நூல் அடிப்படையில் பெண் வந்து இண்டிபெண்ட் கிடையாது பெண் சூத்திரச்சி அவங்களுக்கு திருமண உரிமை கிடையாது பெண் ஒரு பொருளை போன்றவர்கள் பிறந்தொன்னையும் அப்பா கட்டுப்பாட்டில் இருக்கணும் திருமணமான என் கணவன் கட்டுப்பாட்டில் இருக்கணும் வயதாகிட்டா மகன் கட்டுப்பாட்டில் இருக்கணும் இதான் பெண்களை பற்றிய வரையிறேன் அதனால தான் தானமாக கொடுக்குறான் அந்த திருமண முறை தான் இன்றைக்கே சட்டத்தில் வச்சுருக்கிறான் நான் கேட்குறேன் இந்தியாவில் எத்தனை திருமண முறை இருக்குது முஸ்லீம்கள் மட்டும் கூட எல்லோரும் ஒன்றா இருக்கிறாங்களா காஷ்மீர் முஸ்லீமுக்கும் மலபார் முஸ்லீம் ஒன்றா தமிழ்நாட்டு முஸ்லீமும் கோவாவில் இருக்க முஸ்லீம் ஒன்றா வேறுபட்ட கல்ச்சர் இருக்குது கிறிஸ்டின் அதே போல தான் பழங்குடி பகுதியில் இருக்க கிறிஸ்டின் வேற நம்மூரில் இருக்க கிறிஸ்டின் வேற மீனவர்கள் பகுதியில் உள்ள கிறிஸ்டின் வேற திருமண முறையிலே எடுத்துக்கோங்க எத்தனை திருமண முறை இங்கே கர்நாடகாவில் குடவு பகுதி இருக்குது கூர்க்குன்னு சொல்லுவாங்க அங்கே கொடவான்னு ஒரு சமூகம் இருக்காங்க ஃபீல்டு மார்ஷல் கரியப்பாவோட அவர் தான் முதல் ஃபீல்டு மார்சலாக போனவர் அந்த அந்த சமூகத்தை சேர்ந்தவர் அவர்களையும் இந்துக்கள் ஆக்கப்பட்டவர்கள் தான் அங்கே திருமணத்துக்கு பண்ணியை சுட்டு சரக்கு சாப்பிட்ணும் இதான் திருமண சடங்காக வச்சுருக்குறாங்க இதை ஏற்றுக்கிறவியா அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி வந்தால் உடுப்பியில் பார்ப்பன வைத்திக திருமண முறை முழுக்க செய்வோம் அதை ஏற்றுக்கிறவியா பஸ்தார் பழங்குடி பகுதிக்கு போனால் திருமணம் எப்படி நடக்குதுன்னு கேட்டால் ஒரு பழங்குடி பண்ணுக்கு ஒரு பையனை பிடிச்சிட்டா அவள் வீட்டுக்கு போயிடும் அவ்வளோதான் திருமணம் டைவர்ஸ் எப்படி பிடிக்கலன்னா திரும்பி போயிடும் இவங்க போய் கூப்பிட மாட்டாங்க முடிஞ்சு போச்சு எப்போ ஏதாவது திருவிழா ஏதாவது நடந்தால் இது திருமணம்னு அறிவிச்சுக்கிடுவாங்க வேறு ஒன்றும் கிடையாது இங்கே மேகாலயாவில் கேசி கேரோன்னு ரெண்டு ட்ரைப் இருக்காங்க அந்த ட்ரைப்பில் வந்து சொத்துரிமை எப்படி இருக்குது தெரியுமா கடைசி மகளுக்கு சொத்துரிமை வீட்டோட கடைசி மகளுக்கு தான் சொத்து போகும் இன்னொரு பண்பாடு எப்படி இருக்குன்னா ஒரு வீட்டில் ஒரு பெண் மட்டும் ஒரே மகம் மட்டும் இருந்துச்சுன்னா இந்த பொண்ணு திருமணமாகி அங்கே போகாது அந்த பையன் இங்கே வந்துடணும் எவ்வளோ அற்புதமான கல்ச்சர் பாருங்கள் எவ்வளோ பண்பாடு இந்த பண்பாடு நீ எடுத்துக்கிறவ நீ வச்சிருக்க வைதிய திருமண முறை எடுத்துக்கிறணுமா இந்த பழங்குடி மக்கள் திருமண முறை எடுத்துக்கிறணுமா இஸ்லாமியர்கள் கான்ட்ராக்ட்னு வச்சுருக்காங்களா அந்த திருமண முறை எடுத்துக்கிறணுமா கிறிஸ்தவர்கள் திருமண முறை வச்சுருக்காங்களா அதை எடுத்துக்கிற முடியும் எந்த திருமணத்தை எடுத்துக்கிறோம் சொல்லு மோடி சொல்லணும்ல எந்த திருமணத்தை எடுத்துக்கிறவ அதே ஒரு மிகப்பெரிய கேள்வி இப்போ நம்மளுக்கு அதுக்கே விடது நீ இந்த இவ்வளோ கூட்டத்தில் இவ்வளோ பேர் இருக்கும் மோடிக்கு திருமணம் ஆயிடுச்சா இல்லையா யசோதா பண்ணி யாருன்றது நம்மளுக்கு இதுவரை தெரியலை இப்போ இந்த ப பாராளுமன்றத்துக்கு வந்தால் நம்ம எம்பியிட்ட சொல்லி கேட்க சொல்லணும் மோதல இதை சொல்லியா மற்றவன் திருமணத்தை பற்றி அப்புறம் நீ பேசலாம் நீ திருமணம் ஆயிருக்கா இல்லையா என்னன்னு பதில் சொல்லுன்னு கேட்கணும் இதுவரை உலகத்தில் எந்த நாட்டோட தலைவருக்காவது திருமணம் ஆயிருக்கா இல்லையா அவர் என்ன படிச்சிருக்காரு எங்கே படித்தார் எதுவுமே தெரியாம ஒரு நாட்டில் இருக்க இதை விட இந்தியா விட வேறு கேவலம் எங்கேயாலும் இருக்குமா தெரியுமா உங்களுக்கு எங்கேயாலும் யாருக்காவது அப்படிப்பட்ட ஆட்சியின் தான் நம்ம அப்போ எந்த பண்பாட்டை எடுத்துக்கிறாங்க இன்னும் பல பழங்குடிகள்கிட்ட தனி சொத்துரிமையே கிடையாது பொது சொத்துரிமை லேண்ட் எல்லாருக்கும் பொதுவா இருக்கு இந்த சொத்து சொத்துரிமை அவங்க அடிப்படையில் எல்லோரும் வச்சுக்கலாம்னு சொல்லுவியா அப்ப இன்னொன்னு தமிழ்நாட்டில் இந்த மதுரை பகுதிங்கிட்ட எல்லாம் தாய் மாமனை வந்து திருமணம் பண்ணிக்கிறவாங்க இங்கே பண்ணிக்குவாங்களே இந்த பகுதியில் தாய்மாமனை திருமணம் பண்ணிக்கிறவாங்க வட இந்தியாவில் எங்கேயுமே தாய்மாமனை திருமணம் பண்ண மாட்டாங்க இப்போ மோடி சட்டம் கொண்டு வந்து தமிழ்நாட்டு வழக்கப்படி தாய் மாமனை திருமணம் பண்ணணும் சொல்லுவாரா இல்லை வட இந்தியா கலாச்சாரத்தை பின்பற்றி தமிழ்நாட்டில் யாரும் தாய் மாமனை திருமணம் பண்ணக்கூடாது இது தடை செய்யப்பட்ட உறவுன்னு சொல்லுவாரா சொல்லுங்கள் எப்படி சட்டம் கொண்டு வர போகிற அதனால தான் குழப்பத்தில் அந்த சட்டத்தை எழுதாமல் இவ்வளோனா வச்சுருக்கான் வருது புளி வருது புளி வருதுன்னு சொல்கிறானே வெட்டின கதையாக தான் வடிவேல் படத்தில் கிணற காணான் தான் வெட்டின ரசீது இருக்குது அப்படின்றது தான் ஆனால் கிணறுங்க சட்டங்கன்னா இதுவரை வரலை சட்டம் இல்லாமல் ஒரு விவாதத்தை நாடு முழுவதும் உருவாக்கி அதை பேசிக்கிட்டு இருக்காங்க பாண்டிய விவாதம் நடத்துகிறார் பல பேர் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ பிஜேபிக்காரர்களோட வாதம் என்ன மொத்தத்தில் இது அடிப்படையில் வந்து நமது பண்பாட்டை பல்வேறு பண்பாடுகள் உள்ள நாட்டை பார்ப்பனைய வைதிக பண்பாட்டுக்கு ஆதரவாக மாற்றுவது அப்படின்றதா தான் அடிப்படையான நோக்கம் பண்பு இது பெரும்பான்மை இந்துக்களுக்கு எதிரானது ரெண்டாவது ஒரு ஸ்டேட்டு ஒரு அரசாங்கம் ஒரு தனிநபரின் வாழ்க்கையில் அந்தரங்க வாழ்க்கையில் திருமணத்தில் சொத்துரிமையில் தத்தெடுக்கிறதுல வாரிசுரிமையில் எந்த அளவுக்கு தலையான ஒரு வரம்பு இருக்கா இல்லையா உச்சநீதிமன்றத்தின் பதிமூணு நீதிபதிகள் கொண்ட அமர்வு தனிநபர் அந்தரங்க உரிமை அடிப்படை உரிமைன்னு சொல்லி தீர்ப்பு சொல்லியிருக்காங்க ஆதார் கார்டு வழக்கில் இப்போ ஒரு ஸ்டேட்டு ஒரு அரசாங்கம் நீ என்ன சாப்பிட்ணும் என்ன ட்ரெஸ் போடணும் யாரை திருமணம் பண்ணணும் எப்படி திருமணம் பண்ணணும் இன்னும் பெட்ரூம்ல எப்படி இருக்குன்னு சொல்கிற வரை மோடி அரசாங்கம் சொன்னால் இது அரசாங்கமா இது ஜனநாயக நாடா இவ்வளவு கண்காணிப்பு மக்கள் மேலேயே வைக்கணும் சர்வாதிகார நாட்டில் கூட இவ்வளவு கண்காணிப்பு இல்லையே என் பெட்ரூம் வரை நீ எதுக்கு வர ஒரு ஸ்டேட்டோட வேலை என்ன சிவில் சொசைட்டி ஒன்று கிடையாதா நாங்கள் அதை பார்த்துக்கிற மாட்டோமா ரெண்டாவது எல்லாத்தையும் டெல்லியில் இருக்கிற ரெண்டு சுல்தான்கள் மோடி அமித்ஷா தான் தீர்மானி பண்ணால் இங்கே என்ன இங்கே மண்ணாங்கட்டிக்கு தமிழ்நாட்டில் சட்டமன்றம் இருக்குது கேரளாவில் சட்டமன்றம் இருக்குது காஷ்மீரில் சட்டமன்றம் இருக்குது மேகாலயில் சட்டமன்றம் இருக்குது எங்கள் பண்பாடு கலாச்சாரத்துக்கு நாங்கள் சட்டம் கொண்டு வர மாட்டோமா உனக்கு என்ன தெரியும் உனக்கும் தெரியாது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸுக்கும் தெரியாது நாடு முழுவதும் என்ன கல்ச்சர் இருக்குன்னா உனக்கு தெரியாது இந்தியாவில் எழுநூறு டிரைப் இருக்கான் ஆயிரத்தி அறநூறு மொழி பேசுகிறான் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஏராளமான க பலா கலாச்சார பண்பாடு வேறுபாடு இருக்கு இது எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் எப்படி கொண்டு வர முடியும் நீ அங்கே உட்காந்து எல்லா சட்டத்தை எப்படி எழுத முடியும் அப்போ குடிமக்கள் மீது அரசாங்கத்தின் கண்காணிப்புன்றது ஒரு எல்லை மீறி போகிறதுன்றது தான் இன்னைக்கு பொது சிவில் சட்டத்தை நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்றது அதையும் நாம் இது ஜனநாயக விரோத செயல் என்ற அடிப்படையில் அதை நம்ம அனுமதிக்க முடியாது இப்போ பிஜேபி தரப்பில் சில வாதங்களை வைக்கிறாங்க அம்பேத்கரே வந்து பொது சிவில் சட்டத்தை ஆதரிச்சார் அப்படின்னு இருபத்தி ஓராவது லாக்கம் சென்று போட்டில் அதற்கான விடை இருக்கிறது நாலாம் பக்கத்தில் இருக்குது இருபத்தோராது லாக்கம் சென்று போட் பொது சிவில் சட்டம் தொடர்பாக அம்பேத்கரின் நிலைப்பாடை சொல்கிறாங்க அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா இந்த நாட்டில் காலங்காலமாக இந்து பெண்களை மையப்படுத்தி தான் அவர் சொல்கிறாரு காலங்காலமாக பெண்களுக்கு உரிமை பறக்கப்பட்டு அதனால் சட்டத்தில் வந்து அவங்களுக்கு சொத்துரிமை எல்லா உரிமையும் கொண்டு வர்றதுக்காக ஒரு சிவில் சட்டம் கொண்டு வரணும்னு அம்பேத்கர் சொல்கிறார் ஆனால் அது எப்படி இருக்கணும்னு சொல் அவர் சொல்கிறார்னா வாலண்டரி சொந்த விருப்ப தேர்வுரிமையின் அடிப்படையில் இருக்கணும் தனிநபர் சட்டம் இப்படி இருக்கும் பழக்க வழக்கங்கள் இந்திய அரசியல் சட்டப்படி ஆர்டிகல் தேர்ட்டீனில் சட்டம் தனிநபர் சட்டங்கள் இருக்கும் திருமணம் மற்ற முறைகள் தொடர்பாக இன்னொரு பக்கம் பொது சிவில் சட்டம் ஒன்று இருக்கும் இதில் இருக்கவும் இருந்துக்கிடலாம் இதில் இருக்க போய்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு சரியத்தாகிட்டால் முன்னுதாரணமாக அம்பேத்கர் அரசியல் நிர்ணய சபையில் பேசுகிறாரு முஸ்லீமுக்கு ட்ரை ஏற்கனவே இங்கே கஸ்டமரி லா இருக்குது சரியத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் கொண்டு வராங்க அப்போ ஒரு முஸ்லீம் இங்கே பாரம்பரிய சட்டத்தில் இருக்கிறதுனா இருந்துக்கலாம் சரியத்தில் ஆக்கு போகிறதுனா வெள்ளக்காரன் கமிஷனர்கிட்ட போய் ஒன்று எழுதி கொடுத்து அந்த சட்டத்துக்கு போய்க்கலாம் விரும்புனதை தேர்வு செஞ்சுக்கிடலாம் இப்படித்தான் அம்பேத்கர் சொல்கிறாரு மோடி கொண்டு வர சட்டம் அப்படியா இஸ்லாமியர்களை குறிவைத்து கிறிஸ்தவர்களை குறிவைத்து மட்டும் நீங்கள் வந்து அந்த சட்டம் கொண்டு வரான் அதில் மொத்த இந்துக்களையும் அதில் வந்து காலி பண்ணுவான் தான் இன்னைக்கு சட்டம் கொண்டு வரணும் ஒழிய இப்போ அம்பேத்கர் சொன்னது என்பது வேறு இவர்கள் செய்வது என்பது வேறு அடுத்து அரசியல் சட்டம் ஆர்டிகல் ஃபார்ட்டி ஃபோரில் இருக்குது நீங்கள் டிவி வாதெல்லாம் இதுக்கு முன்னாடியும் பார்க்கலாம் இனி வரும்போது பூரா பிஜேபிக்காரன் பேசுவான் கான்ஸ்டியூஷனில் இருக்குல்ல ஆர்டிகல் ஃபார்ட்டி ஃபோரில் பொது சிவில் சட்டம் கொண்டு வரணும் அரசாங்கம் அப்படின்னு இருக்குல்ல என்று பேசுவார்கள் அரசியல் சட்டத்தில் நிறைய விஷயம் இருக்குது இந்தியா முழுவதும் மதுவில கொண்டு வரணும் செஞ்சிட்டியா பொருளாதார சொத்து குவியல் சில பேர்கிட்ட குவியரை தடுக்கணும் என்ன சொல்கிறாங்கன்னா அம்பானி அதான்ட்ட மட்டும் குவியரை தடுக்கணும் எல்லாருக்கும் பரவலாக எல்லாம் போகணும் செஞ்சிட்டியா இயற்கை வளங்கள் எல்லாருக்கும் பண்ணணும் செஞ்சிட்டியா ஆணும் பெண்ணுக்கும் பொதுவான கூலி கொடுக்கணும் டேரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசிலே இருக்குது கான்ஸ்டியூஷனில் பார்ட் ஃபோரில் செஞ்சிட்டியா இதெல்லாம் செஞ்சுட்டு இந்த நாட்டை சோசியலிச நாடாக மாத்தணும் சொல்லி பிரியாம்புல இருக்கு செஞ்சுட்டியா அதுக்கு நேர் எதிரான திசையில் தீவிர முதலாளித்துவ நாடாக நீ போற இதெல்லாம் செஞ்சுட்ட மாதிரி ஃபார்ட்டி ஃபோரை மட்டும் செய்யணும் என்ற முறையிலே பேசுகிறார்கள் மூவாயிரம் வருஷமா நாங்கள் பொது சிவில் சட்டம் இல்லாம தான் இருக்கோம் இப்போ இது வந்துட்டா வெங்காய விலை குறைஞ்சிரும் பால் விலை குறைஞ்சிரும் எல்லாருக்கும் வேலை கிடைச்சிரும் பொது சிவில் சட்டம் வந்துட்டா எல்லாருக்கும் மருத்துவம் கிடைச்சிடும் பெட்ரோல் டீசல் வில குறைஞ்சிரும் இப்படியெல்லாம் பிஜேபி பேசுவான் உண்மையா அது அப்போ பொது சிவில் சட்டம் இந்த நாட்டோட அடிப்படை பிரச்சனை போல அதை நோக்கி வந்து மடை மாற்றுகிறார்கள் ஆர்டிகல் ஃபார்ட்டி ஃபோர் அம்பேத்கர் சொன்னது எல்லாம் இதான் ரெண்டாவது அரசியல் சட்டத்தில் டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அடிப்படை உரிமை பார்ட் மூணில் இருக்குது பார்ட் மூணு தான் அரசியல் சட்டத்தின் சாரம் அரசியல் சட்டம் ஆர்டிகல் உரிமை கலாச்சார உரிமை அடிப்படை உரிமையா சொல்லி இருக்கு சிதம்பரம் நடராஜர் தமிழில் தேவாரம் திருவாசகம் எங்கள் கலாச்சார பண்பாட்டு உரிமை அரசியல் சட்டம் ஆர்டிகல் நீ வராதன்றான் இந்து சமய அறநூல்துறை உள்ள வராதுன்றான் தமிழ வந்து பாடக்கூடாதுன்றான் இந்தியா தமிழ் இந்தியா முழுக்க இருக்க கோயிலில் பார்ப்பனர்கள் சொந்த சொத்துரிமை போல எல்லா கோயில் இருந்துக்கிட்டு எல்லாரும் மற்றவனை விடுறான் எல்லா இந்துக்களை தீக்காக்காரங்களை கேட்கல கம்யூனிஸ்டுகளை கேட்கல ஆகமம் படித்து வேதம் படித்த மந்திரம் கற்றவர்களை இந்துக்களை போய் வந்து கோயிலில் விடுறா அப்படின்னு கேட்டால் இது எங்கள் தனி பண்பாடு கலாச்சாரம் இதில் அரசாங்கம் தலையிடுற அப்படின்னு கேட்குறா எல்லா கோர்ட்லேயும் அவர்கள் வாதமாக தான் இப்போ பார்ப்பனர்களுக்கு தனி பண்பாடு கலாச்சாரம் இருக்கிற போது பாயலுக்கு இருக்கக்கூடாதா பழங்குடிகளுக்கு இருக்கக்கூடாதா கிறிஸ்தவர்களுக்கு இருக்கக்கூடாதா மற்ற ஜாதிக்காரங்கள இருக்கக்கூடாதா நீ பூணூல் போட்டுக்கிற நீ மடிசார் கட்டிக்கிற உன் பேச்சே காலம் இவ்வளக அவன் பேசிக்கிற எனக்குன்னு தனி ட்ரெடிஷன் இருக்குன்னு நீ பேசுகிற உனக்கு தனி ட்ரெடிஷன் இருக்க போது நாட்டில் மத்தவனுக்கு அதான் அதை வச்சுக்கிற கூடாதா அதையே அழிக்க நினைக்கிற நீங்க என்ன நியாயம் இது அரசியல் சட்டத்தில் கூட அடிப்படை உரிமைதான் முதன்மை பெருமை ஒழிய டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வந்து வராது அடுத்து இன்னொன்னு சொல்றான் பெண்களுக்கு உரிமை கொடுக்கிறதுக்கு தான் நாங்கள் முக்கியமான வாதமாக அவர்கள் சொல்றது இன்னும் ரெண்டு பெண்கள் உரிமை முஸ்லீம் நாலு பொண்டாட்டி கட்டிக்கிறாங்க அதோட முடிச்சிடுறேன் பெண்கள் உரிமையை வந்து அவன் பேசுகிறான் பெண்கள் உரிமையை பொறுத்தவரை இந்த நாட்டில் வரலாறு முழுக்க நம்மளுக்கு தெரியும் குழந்தை திருமணம் இருந்து தேவதாசி முறையிலேருந்து எல்லா விஷயம் செஞ்சவாவேன் அதுக்கு எதிராக சட்டம் வந்தபோது தடுத்தவாவேன் இன்றைக்கி அவன் பேசுகிறான் இஸ்லாம் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்த மதம் இஸ்லாம் கூட குறையாக இருக்கலாம் அன்னைக்கே கொடுத்துருக்கான் இன்றைக்கு வரை நீ சொத்துரிமை கொடுக்கூடாதுன்னு போராடினாவே ஆர்எஸ்எஸ் அவனுடைய முன்னோர்கள் இப்போ தான் வந்து ஒரு சமீபத்தில் தான் வந்து பெண்களுக்கு சொத்துரிமை சமான் எல்லா இடத்துலையும் வந்திருக்குது தமிழ்நாடு தான் அதுலேயே முன்னோடி அப்போ பெண்களுக்காக நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு இவங்க பேசுகிறாங்க நான் கேட்குறேன் சபரிமலையில் இந்து பெண்கள் போய் சாமி கும்பிடலான்னு சொன்ன போது சுப்ரீம் கோர்ட் சொன்னபோது அவர்களை அடித்து விரட்டினது யார் சாமி கும்பிட விடாமல் தடுத்தது நீ தானே இந்தியாவில் இன்னைக்கு தேதியில் இருபத்தஞ்சு லட்சம் பேர் ரெண்டு புள்ளி அஞ்சு மில்லியன் பேர் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் இருக்கிறார்கள் இதில் இருபது லட்சம் பேர் இந்து பெண்கள் அவன் கணவன் இருக்கு விட்டுட்டு போயிட்டான் இந்த இருபது லட்சம் பேருக்கு மோடி என்றைக்காவது பேசியிருக்காரா சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருபத்தொன்று வரை மூன்று வருடங்களில் இந்தியாவில் காணாமல் போன சிறுமியல் பெண்கள் எண்ணிக்கை பதிமூணு லட்சம் பேர் பதிமூணு லட்சம் பேர் மூணு வருஷத்தில் காணாமல் போயிருக்காங்க என்ன நடவடிக்கை எடுத்துட்டி மகாராஷ்டிராவில் ரெண்டு லட்சம் பேர் மத்திய பிரதேசத்தில் ரெண்டு லட்சம் பேர் காணாமல் குஜராத்தில் அஞ்சு வருஷத்தில் நாற்பத்தஞ்சாயிரம் பெண்கள் காணாமல் போயிருக்காங்க எங்க கடத்திட்டு போய் எங்க விபச்சாரத்தில் தெரியல என்ன நடவடிக்கை எடுத்துட்டி பெண்களுக்கு எதிராக எவ்வளவு குற்றம் நடக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை என்சிஆர்பி டேட்டா நேஷனல் ரெக்கார்ட்ஸ் டேட்டா படி லட்சம் குற்றங்கள் பெண்களுக்கு எதிராக நடந்திருக்கு பதிவான குற்றம் ரேப்பு எட்டு லட்சம் வந்து குடும்ப வன்முறை வழக்கு பதிவானது பதிவானது இருபத்தி ரெண்டு லட்சம்னா அதை விட மூணு மடங்கு சேர்த்து உண்மை குற்றங்கள் மூணு மடங்கு சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு கோடி குற்றங்கள் வந்து இந்த ஆறு வருஷத்தில் நடந்திருக்கு மோடி ஆட்சியில் நடவடிக்கை எடுத்துட்டியா நீ எட்டு லட்சம் ரேப் நடந்திருக்கு பதிவாக என்ன நடவடிக்கை எடுத்த இந்த நாட்டு இந்து பெண்களுக்கு என்ன பண்ணிருக்க முஸ்லீம் பெண்கள் பேச வந்துட்ட வந்து இவர்கள் சமத்துவம் சமத்துவம் சொல்வது என்பது இஸ்லாமிய பெண்களுக்கு உரிமை கொடுக்குறோன்னு சொல்றது ஒரு மோசடி அத போல் ஒரு மோசடி உலகத்துல கிடையாது மோடி அமித்ஷா போன்றவர்கள் ஆர்எஸ்எஸ் போன்றவர்கள் பெண்களுக்கு சமத்துவம் கொடுக்குறோன்னு சொல்றது வந்து நம்ம வெளிப்படையாக வந்து புரிஞ்சுக்கலாம் அடுத்து பாண்டே பிஜேபி எல்லோருடைய வாதம் முஸ்லீம் நாலு பொண்டாட்டி கட்டிக்கிறாங்க உனக்கு என்னடா பிரச்சனை ஏற்கனவே தோழர் சொன்ன மாதிரி நாலு பொண்ணு நீங்கள் இந்த பொள்ளாச்சியில் உங்களுக்கு தெரிஞ்ச முஸ்லீம் நண்பர்கள் ஒரு அஞ்சு பேர் நினச்சிக்கோங்க யாராவது நாலு மனைவி கட்டிருக்காங்களா சொல்லுங்கள் எங்கள் நாலு மனைவிக்கு கேஸ் சிலிண்டர் வாங்கி கொடுக்க முடியுமாங்க பெட்ரோல் போட முடியுமா ஆஸ்பத்திரி கூடுமா பிள்ளைங்களை வந்து மோடி ஆட்சியில் வந்து நீ கேஸ் சிலிண்டர் வாங்கி கொடுத்துருவீங்களா ஆனால் அரசாங்க விவரம் என்னன்னா பலதார மனம் அப்படின்றது பழங்குடிகள்கிட்ட அதிகமாக இருக்குது இங்கே வந்து முஸ்லீம்கள்கிட்ட ஒன்று புள்ளி ஒன்பது பர்சன்ட் இருக்கு மற்ற சமூகம் கிறிஸ்டின் மற்ற பழங்குடிகள்கிட்ட ஒன்று புள்ளி ஆறு சதவீதம் இருக்கு ஒன்று புள்ளி மூணு சதவீதம் இருக்கு என்ன பெரிய டிஃபரன்ஸ் இன்னொன்னு முக்கியமா தமிழ்நாடு தெலுங்கானா ஆந்திரா சத்தீஸ்கர் நான்கு மாநிலத்திலும் பலதார மனம் என்பது விட இந்துக்கள்கிட்ட அதிகமாக இருக்கு யாருக்கு சட்டம் சட்டம் கொண்டு வந்து இந்துக்கள்கிட்ட தாங்க அதிகமா இருக்கு ஏன் இது வந்து ஒன்றிய அரசோட புள்ளி விவரம் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் ஒன்றிய அரசோட புள்ளி ஓரப்படி இந்த நான்கு மாநிலங்களில் முஸ்லீம்களோட இந்துக்கள்கிட்ட பலதாரமணம் அதிகமாக இருக்குது இதான் யதார்த்தம் ஆனால் முஸ்லீம் கல்யாணம் பண்ணிட்டான் முஸ்லீம் நாள்கள் கல்யாணம் பண்ணுறான்னு இல்லாத ஒன்றை இதில் கூட எந்த முஸ்லீம்கிட்ட கொஞ்சம் கூடுதலாக இருக்குன்னா படிக்காமல் வசதி இல்லாத முஸ்லீம்கள்ட்ட பலதாரமணம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இந்துக்கள்கிட்டே அதான் யார் படித்து மேலே வந்துடுறானோ அவன்கிட்ட யார்கிட்டையும் கிடையாது அப்போ இந்த ஒன்று புள்ளி ஒம்பது இருக்கிறது கூட ஒரு பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் டிஃப்ரென்ஸ் கூட கல்வி அறிவு இல்லாதால் வசதி இல்லாதால் வர்றதே ஒழிய சமூக பொருளாதார நிலைமையினால் வர்றதே ஒழிய அவனுக்கு நாள் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற சட்டத்தினால் வர்றது கிடையாது இப்போ யதார்த்தம் என்ன இவர்கள் என்ன கொண்டு இருக்கிறார்கள் மாண்டே சமீபத்தில் புதுச்சேரியில் ஒரு விவாதம் நடத்தினார் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இங்கிட்டு உதயகுமார் மோகன் குமார் மங்களம் இந்த பக்கம் வந்து பேராசிரியர் சீனிவாசன் பிஜேபி இவர்களாக வச்சு விவாதம் நடத்தினாங்க அதில் பேராசிரியர் சீனிவாசன் கேட்குறாரு எல்லாருக்கும் ஒரே குற்றவியல் சட்டம் இருக்கிற போது ஏன் ஒரே சிவில் சட்டம் இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த நாட்டில் எங்கடா குற்றவியல் சட்டம் ஒன்றா இருந்துச்சு மனு தர்ம சட்டம்தான் இருந்துச்சு ஒரு ஜாதிக்கு ஒரு நீதி தான் கமுதி கோயிலில் நாடார்கள் நுழைஞ்சதுக்காக மதுரை நீதிமன்றத்தில் அவங்கள தண்டிக்கிறாங்க ஐநூறுரூவா ஃபைன் போடுறாங்க சுப்ரீம் கோர்ட்டு போகிறாங்க பிரிவு கவுன்சில் போகிறாங்க பிரிவு கவுன்சில் வரை நீங்கள் வந்து நாடாறு நீங்கள் கோயிலுக்குள் நுழைய தடை செய்யப்பட்ட ஜாதி அதை நீங்கள் செஞ்சது குற்றம் சட்டப்படி மனு தர்மத்துப்படி குற்றம்னு சொல்லி அவர்களை வந்து கோயிலுக்குள் நுழையிறதுக்காக அவங்களுக்கு தண்டனை கொடுத்தாங்க அப்படித்தானே இந்த நாட்டில் சட்டம் இருந்துச்சு ஒரு கொடை வச்சுக்கிறதுக்கு மீச வச்சுக்கிறதுக்கு வீடு கூரை வச்சுக்கிறதுக்கு ஓடு போட்டுக்கிறதுக்கு கூட மீறினா சட்டம் தண்டிக்கும் பாப்பாங்க உழவன்னா ஒன்று மற்றவங்கன்னா ஒன்று இப்படி மனு தர்ம சட்டம் தான் ரெண்டாயிரம் வருஷம் இந்த நாட்டில் இருந்துச்சு தானே அதை வந்து மாற்றினா இப்போது ஒரே கிரிமினல் சட்டம் எங்கே இருந்துச்சு அப்படி கிடையாது வெள்ளக்காரன் வந்த பிறகுதான் அது மாறி வந்திருக்குது அவன் வெள்ளக்காரனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ரெண்டாவது லாக்கம் சென்ற போட்டில் கிரிமினல்லாம் கான்ட்ராக்ட் இதெல்லாம் ஒன்றா வச்சுக்கிறலாம் ஆனால் லாவை பொறுத்தவரை வந்து அதுக்குள்ளே நாங்கள் தலையிட மாட்டோம்னு சொல்லிட்டோம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டில் விக்டோரியா அரசு வந்து அதையே அறிவிச்சிட்டாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொது லா கமிஷன் அதை தான் சொல்கிறாங்க இந்து சட்டம் கொண்டு வர்றதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்னில் டிராஃப்ட் போடுறாங்க நாற்பத்தி மூணில் கொண்டு வரான் ஆர்எஸ்எஸ்காரன் தோக்கடிக்கிறான் நாற்பத்தி நாலில் கொண்டு வரான் தோக்கடிக்கிறான் நாற்பத்தி ஆறில் கொண்டு வரான் தோக்கடிக்கிறான் நாற்பத்தி எட்டில் வருது தோக்கடிக்கிறான் ஐம்பத்தொன்னில் கொண்டு வரான் தோக்கடிக்கிறான் ஐம்பத்தி ரெண்டில் கொண்டு வரான் தோக்கடிக்கிறான் ஐம்பத்தி அஞ்சில் தான் மேரேஜுக்கே தனியிலாக வருது அம்பேத்கர் இதனால் ராஜினாமா பண்ணிட்டு போனார் அன்னைக்கு இல்லை இந்துக்களுக்கான ஒரு பொது சிவில் சட்டத்தை எதிர்த்தவர்கள் தான் இந்த ஆர்எஸ்எஸ்காரர்கள் இன்னைக்கு வந்து அவன் தேர்தலுக்காக அடுத்த தேர்தலை முன்வைத்து இதை பேசுகிறார்கள் இந்த அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கணும் பொது சிவில் சட்டம் என்பது இந்த நாட்டின் பல்வேறு பண்பாட்டை அளிப்பது பன்மைத்துவத்தை அளிப்பது பெரும்பான்மை இந்து மக்களுக்கு பழங்குடி மக்களுக்கு எதிரானது என்பதுதான் அடிப்படையான உண்மை அது டிராஃப்டே இல்லாமல் இவர்கள் பேசி கொண்டு பொது சிவில் சட்டம் ஒன்று இஸ்லாமிய குறிவைத்து வந்தால் அது இந்து ராஷ்டிரத்திற்கான ஒரு முன்னோடி கடைசி ஸ்டெப்பு அதை தாண்டிட்டானா அடுத்து இந்த நாடு வந்து இந்து பார்ப்பனிய நாடு என்று அறிவித்து விடுவான் எனவே என்ன விலை கொடுத்தாலும் பெரியாரும் அம்பேத்கரும் கம்யூனிஸ்டுகளும் முன்னோர்களும் இந்த நாட்டை பிற்போக்கு பாதையிலிருந்து இந்தளவு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க இந்த ஒரு மிக நெருக்கடியான வரலாற்று காலகட்டத்தில் வந்து நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம் இந்த காலத்தில் நாம் நமது கடமையை செய்யாவிட்டால் வரலாறு நம்மை மண்டிக்காது எனவே இந்த பொது சிவில் சட்ட இப்போ வந்து திசை திருப்பி விட்டது போல மோடி திசை விட்டது போல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வரை ஏராளமான திசை திருப்புகள் நடக்கும் இஸ்லாமியர்களை ஒவைசி போன்றவர்களை வச்சு தூண்டி விடுவாங்க வேணாலும் செய்வாங்க எண்பது இருபது என்று பிரிப்பார்கள் இப்போ ஹரியானாவில வந்து நாடு முழுவதும் இது வந்து பரவும் என்ன திசை திருப்பல் நடந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முதலிலே இவர்களை அதிகாரத்தை விட்டு மோடியை வீட்டுக்கு அனுப்புவது நமது முதல் பணியாக இருக்க வேண்டும் அதற்கு பிறகு ஆர்எஸ்எஸ் பரிவார் கும்பலின் பார்ப்பனியத்தின் செல்வாக்கை ஒழித்து இந்த நாட்டிலே ஒரு சமத்துவத்தை உருவாக்குவதுதான் இறுதி இலக்காக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் இன்றிலிருந்து நாம் அதற்காக உழைக்க வேண்டும் நூறு வருஷம் ஆர்எஸ்எஸ் கடுமையாக உழைச்சிருக்கிறான் ஆனால் தமிழ்நாட்டில் நம்ம உழைச்ச ஓரளவு பரவாயில்லை ஆனால் இங்கே கூட இன்றைக்கி இந்த கட்சியெல்லாம் பதவி கிடைக்காத அங்கே போய் ஒரு பெரிய சூத்திர கூட்டம் தான் இன்றைக்கி பார்ப்பனியத்துக்கு சேவை செய்ய கிளம்பி இருக்கிறது இந்த அபாயகரமான சூழ்நிலையை புரிந்து கொள்வோம் மணிப்பூர் ஹரியானா பொது சிவில் சட்டம் நம் வீட்டு வாசல் வரை வந்து விட்டது நம் பிள்ளைகள் பாதுகாப்பாக இனி வாழணும்னா நாம் வீதியில் இறங்காமல் வழி இல்லை அதை நோக்கி முன்னேறுவோம் போராடுவோம் ஜனநாயகத்தை காப்போம் நன்றி அது உன் கடவுளை விட உன் சாஸ்திரத்தை விட உன் முன்னார விட உன் வெங்காயம் வழக்கு விட உன் அறிவு போயிட்டு அதை சிந்தி